गुरु रेडी। ஆப்போசிட்ல இருக்கிற பேர் மாறிட்டே இருக்கும், இந்த பக்கம் யுவன் பேர் அப்படியே தான் இருக்கும். நைட்டு 12 மணி 1 மணி ஆனால் கவலைப்பட மாட்டேன், இவன் கிட்ட ஃபோன் பண்ணி உன் கை எங்கே இருக்கேன் நான் முத்தம் கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், தொந்தரவு பண்ணியிருக்கேன். பட் இப்போ அடிக்கடி பண்ணுறது கிடையாது. பட் தட்ஸ் ஹவ் ஐ கனெக்ட் வித் யுவன்ஸ் மியூசிக். கொஞ்சம் ஸ்பீட் ஏத்துமாமே. ஒரு பெரிய விருது கிடைக்கல அப்படின்றதுல மருத்துவம் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இவங்க அதை பத்தி நீங்க வருத்தப்பட வேணாம், ஏன்னா இதை விட அங்கீகாரம் வேற எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யுவனுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்த இடம் வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் இன் ஆக்சுவலி வி ஷுட் ஹவ் மச் மோர் நம்ம வந்து அவரை கொண்டாடி இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். யுவன் எங்கேயும் போனதும் கிடையாது, இவனை யாராலும் அசைக்கவும் முடியாது. இவனுங்கிற ஒரு ஒரு இசையமைப்பாளனுக்கு வந்து இந்த கம்பேக் அப்படிங்கிற வார்த்தை யாரும் ப்ளீஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நிரந்தரமான ஒரு ஒரு ப்ரெசன்ஸ், ஒரு ஃபோர்ஸ் தமிழ் சினிமாக்கு யுவன் சங்கர் ராஜா. யுவன் ஆஃப்டர் திஸ் பிரேக் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு யுவனோட மியூசிக் வேற மாதிரி மாறும் தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் மெயின் ஸ்ட்ரீமாகவே பயங்கரமாக ஒன்று மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு டிரெக்டர் அந்த படத்துக்கு படம் எடுத்த டைரக்டரே மியூசிக் அப்ரோச் பண்ணால் என்ன பண்ணுவாரோ அந்த அப்ரோச் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் சென்க்கும் ஃபிலிம் லாங்குவேஜும் அவருக்கு தனியா பார்க்கிறோம், தனியா போறோம், எதையும் எடுத்துட்டு போக போறது கிடையாது. சோ இங்க இருந்து இங்க இங்க நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றதுதான் இம்பார்ட்டன்ட். என்னோட படங்கள்ல முக்காவாசியா வந்து என்னோட படத்தோட ஹீரோ அப்படின்னு சொன்னா வந்து அது யுவன் சங்கர் ராஜா தான். மியூசிக் சொல்லி கொடுத்து இன்னைக்கு நான் மியூசிக் டேரக்டர் ஆகிருக்கேன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் யுவன் சங்கர் ராஜா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் இப்போ மியூசிக் பண்ற கீபோர்டு கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து எனக்கு யுவன் சங்கர் ராஜா கிஃப்ட் பண்ணது. அதில் தான் நான் வந்து இப்போ டீம் கம்போஸ் பண்ணேன். நீ அழுகின்ற போதிலும் வழி துணை போனவே நான் செய்யுடன் தோன்றுவேன். எனக்கு தெரிஞ்சு நடிகர் சங்கத்துக்கு வர்ற கூட்டத்தோட நீங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா யுவனோட லவ் பண்ணி வர கூட்டம் அதிகம். பியார் பிரேமா காதலோட ஆடியோ லான்ச் ஆகட்டும், அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங், ஒரு லவ் உங்ககிட்ட இருக்கு. இதுலயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். நானே கூட சில சமயம் போதும் 5 நாளா இதே டியூன் பண்ணிட்டு இருக்கோம் வந்து போதும் நிறுத்திக்கலாம்னு சொன்னா கூட அது 10 நாள் ஆகட்டும் என்ன ஆகட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி வர வரைக்கும் நான் வந்து
ரெஸ்ட் பண்ண மாட்டேன். எதிர்பார்ப்பு எல்லாமே என்னோட கரியர்ல வந்து உருவாக்குனது வந்து யுவன் தான். இன்னைக்கு வெற்றி பெற்ற இசையமைப்பாளர்கள்ல புது இயக்குநர்களுக்கு நடிகர்கள் இல்லைனாலும் சரி எந்த வேல்யூவும் இல்லைனாலும் சரி அந்த படங்களுக்கெல்லாம் இசையமைத்து தரக்கூடிய மனம் உள்ளவர் யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான். எமோஷன்ஸை இசை மூலமாக கன்வே பண்ணுறதுல யுவன் சங்கர் ராஜா சார் எப்போவுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உண்மையிலே பெருமையாக இருக்குது. யுவன் வந்து இல்லைனா அந்த படமே வந்து இந்த அளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. போகாத சாங் வந்து எனக்கு டியூன் கொடுத்தாரு அவர். அந்த டியூனை மாத்திர நான் 2 மாதம் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன் நான். அந்த சாங் யாருக்குமே போகாத நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே நீ பிரிந்தால் நான் இருப்பேன். ராஜா சார் மாதிரி வேஸ்டி செட்டை போட்டார்னா அவர் இளையராஜா தான். யுவன் வந்து எனக்கு இஸ் லைக் எ ஃபாதர் டு மீ. யுவனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் மை ஃபேன்ஸ். Thank you so much. I loved it.